ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரிஷாலி கண்ணா கதைக்கான நேரம் வாங்கல் கதை கேட்கலாம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை உணவை சேமிக்கிறது ஒரு வெள்ளாடு ஒரு செம்மறியாடு ரெண்டு ஆடும் தன் குட்டிங்களோட புல் சாப்பிட்றதுக்கு தோட்டத்துக்கு போயிருந்துச்சான் அந்த தோட்டத்தில் நிறைய புல்லாம் இருந்துச்சான் வெள்ளாடும் செம்மறியாடும் தான் குட்டிங்களோட உணவு கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் செம்மறியாடு இளம் தளிரையும் சின்ன சின்ன புள்ளையும் அவசர அவசரமாக என்னமோ உணவே கிடைக்காத மாதிரி இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிணுன்னு முடிவு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் வெள்ளாடு கிட்ட சின்ன சின்ன வளர்ந்து வர புல்லலாம் சாப்பிடாத அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு எப்படி உணவு கிடைக்கும் வளர்ந்த புல்லெல்லாம் சாப்பிடுன்னு சொன்னச்சான் செம்மரியாடுக்கு ரொம்ப கோந்துருச்சான் நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர பிள்ளை எல்லாத்தையும் தின்னுச்சான் அதோட குழந்தைங்களோட செம்மறியாடை பார்த்து வருத்தப்பட்ட வெள்ளாடு தன் குட்டிங்களை கூப்பிட்டு சின்ன புள்ள சாப்பிடாதீங்க வளர்ந்த புள்ள சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சான் மறுநாள் வெள்ளாடும் செம்மறியாடும் தா குட்டிங்களோட திரும்பியும் அதே தோட்டத்துக்கு உணவு தேடி வந்துச்சான் அங்கே உணவே இல்லையா குட்டிங்கெல்லாம் பசியில் தவிச்சு கற்றுச்சான் அப்போ தான் செம்மறியாட்டுக்கு வெள்ளாட்டு உணவை சேமிக்கணும்னு சொன்ன விஷயம் புரிஞ்சித்தான் இப்போ புரிஞ்சுதா நண்பர்களே எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் த சாப்பிட்டு தீத்துறக்கூடாது மறுநாளுக்கும் வருங்காலத்துக்கும் நம்ம சேமித்து வைக்க உணவை அதே போல் வீணாக்கவும் கூடாது இளைய தலைமுறையை பாதுகாக்கணுன்றதும் இந்த கதையோட முக்கியமான கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்